ஹே ஹாய் டியூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க செம மஜாவா இருக்கேன், நீங்களும் அங்க செம மஜாவா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? ஜாப்லெஸ் ரீஎன்கார்னேஷன் அப்படின்ற அனிமி சீரிஸ் உடைய எபிசோட் 9ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு கிளிக்கி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில சொல்றேன். மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட்டையும் அடிச்சு விடுங்க. சோ எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் கைஸ். சோ வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் சாப்டர் நினைக்கிறீங்களா முடிவு கேட்டுட்டு எனக்கு தெரியவருடைய நினைச்சுட்டு இருக்கேன் நடந்து போறான், இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களையும் பார்த்துட்டு அங்க ஒரு ராக்ஸி, இங்க ஒரு ராக்ஸி, அங்க குட்டியா ஒரு ராக்ஸி, இங்க பெருசா ஒரு ராக்ஸி அப்படின்னு சொல்லி ராக்ஸியை நினைச்சு
பேசிக்கிட்டே ரொம்ப பேவியாவே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஃபுல்லா சைட் அடிச்சுக்கிட்டே. சோ நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றானா, டைரக்டா அந்த ஒரு டென்ட் மாதிரி இருக்கு அங்க போயிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஸ்போர்ட் கிட்ட ராக்ஸ் ஒரு விஷயத்த கேக்குறாரு, நீ உண்மையிலே இந்த பசங்களை அங்க கூட்டிட்டு போக போறியா? உன்னால லேண்ட்ல ரொம்ப சூப்பரா சண்டை போட்டு ஜெயிக்க முடியும், ஆனா உன்னால சிட்டிஸ்குள்ள என்டர் ஆக முடியாது, அது உனக்கு தெரியும்ல, நீ அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஸ்பேர்ட் என்ன சொல்றானா, நான் எல்லாரையும் கொண்டுட்டு கூட உங்களை காப்பாத்துவேன், ஏன்னா நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்பேர்ட் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படியே பேச்சுவார்த்தையிலே போக போக நம்மளுடைய ஹீரோ ஒரு விஷயத்த கேக்குறான், இது உண்மையா? நீங்க வார்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓன் டீமே பிட்ரே பண்ணதா சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேட்கவும் ஸ்பேர்ட் அப்பதாங்க அவனுடைய ஃபேஸே காட்டுறான், ரொம்ப டெரிஃபைங்க, ரொம்பவே பயங்கரமா, அது ஒரு பொய், அவங்க சொன்னது எல்லாமே பொய், நாங்க அந்த மாதிரி நடந்துக்கவே இல்ல, அவங்க எல்லாருமே எங்களை பிட்ரே பண்ணாங்க, எங்களை ஏமாத்தினாங்க, எங்க எல்லாருக்குமே நல்லது செய்யற மாதிரி பண்ணி எங்களுடைய எல்லா திறமையும் யூஸ் பண்ணிக்கிட்டு மொத்தமா எங்களை பிட்ரே பண்ணி எங்களுடைய முழு எண்ணத்தையும் அப்படி அசிங்கப்படுத்தினாங்க. நாங்க உண்மையிலேயே ஒரு காலத்துல ரொம்ப சூப்பரான ஒரு வாரியர்ஸா இருந்தோம், நாங்க எப்பயுமே எங்களோட ஸ்பேரை மட்டும் தான் வச்சிருப்போம், அப்ப திடீர்னு எங்களுக்கு ஒரு புது ஸ்பேஸ கொடுத்தாங்க, அந்த புது வெப்பனை நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம், இருந்தாலும் அந்த வெப்பன்ஸை நீங்க யூஸ் பண்ணி சண்டை போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி எங்களை சண்டை போட வச்சாங்க. அந்த வெப்பன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருந்தது. அந்த வெப்பன்ஸ் எங்க கிட்ட இருந்த வரைக்கும் நாங்க இன்வின்சிபிளா இருந்தோம், எங்களை யாராலுமே அசைக்க கூட முடியல, அந்த அளவுக்கு நாங்க பலசாலியா இருந்தோம். ஆனா அந்த வெப்பன்ஸ்ல தான் ஏதோ ஒரு கர்ஸ் இருக்கு, அந்த கர்ஸ் எங்க எல்லாரையுமே மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சு. நாங்க எல்லாருமே ஒத்துமையா இருப்போம், ரொம்ப பாசமானவங்களா இருப்போம், ஆனா எங்க எல்லாரையுமே மேடாக்குச்சு. நாங்க யாரை அடிக்கிறோம் யாரை கொல்றோம்ன்றதே தெரியல, எங்க காமரேட்ஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க குழந்தைங்க பெண்கள் ரொம்ப வயசானவங்கன்னு யாருமே பார்க்காம எல்லாருமே வெறித்தனமா கொண்டோம். அப்பதான் என்னுடைய பையன் என்ன காப்பாத்தி அவனுடைய உயிரை தியாகம் பண்ணா, நான் இந்த ஸ்போர்டுடைய தலைவனா இருந்து கண்டிப்பா என்னுடைய இனத்தை நான் இந்த கெட்ட பேர்லயே வாழ விட மாட்டேன், நான் சாகிறதுக்குள்ள எப்படியாச்சு என்னோட இனத்துக்கு நான் நல்ல பேரை சேர்த்துட்டுதான் என்னோட உயிரை விடுவேன், என்னோட இனம் கெட்டவங்க இல்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஹீரோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான், நான் புரிஞ்சுக்கிறேன், 400 வருஷமா உங்க இனத்துக்கு கிடைச்ச கெட்ட பேரை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுடைய இனத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் என்னோட உயிரை கொடுத்து பண்ணுவேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஸ்பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரூடியஸ் அவங்கிட்ட ரொம்ப அக்கறையா பேசுறான். அவனுடைய அந்த அக்கறை அந்த பாசம் ஸ்பேர்டுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்க ஆரம்பிக்குது, அவங்களுடைய மனசுல அதிகமான பாசத்தையும் உருவாக்க ஆரம்பிக்குது, அது நல்லாவே தெரிய ஆரம்பிக்குங்க. ஏன்னா அந்த நிமிஷத்துல நீங்க அந்த ஸ்பேர்டுடைய கண்ணை பாருங்களேன், எவ்வளவு ஒரு பாசத்துக்காக அவ ஏங்கி இருக்கான்றது உங்களுக்கு தெரிய வரும். சோ அதுக்கப்புறம் என்ன, நம்மளுடைய ஹீரோ ராக்ஸி ரொம்பவே சூப்பரான இடத்துல இருக்காங்க, பிரின்ஸுக்கு டீச்சரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாவே அனுப்புறாங்க. அப்ப நம்மளுடைய ரூடிஸ்க்கு ஒரு கத்தியையும் கொடுக்கறாங்க, அவங்க இதை சேஃப்டிக்காக வச்சுக்கோங்க, எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய ரூடிஸ்க்கு கத்தி யூஸ் பண்ண தெரியாது. சோ ஏரிஸ் தான் அந்த கத்தியை வாங்கிட்டு அவ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்மளுடைய ஏரிஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அடக்கம் உடக்கெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா அவ இப்ப அவங்க கிட்ட ரொம்ப அடக்கமான முறையில மரியாதையையும் செலுத்திட்டு குட் பையும் சொல்லுவாங்க. சோ இப்போ இவங்க அப்படியே நெக்ஸ்ட் சிட்டிசன் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய ஹீரோவும் இப்போ இந்த ஸ்பேர்ட் இவனோட ரொம்ப பத்திரமா அவன் கூட ரொம்ப பாசமாவும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஐரிஸ் கூட எவ்வளவு பயந்தா, இப்ப ஸ்பேர்ட் கூட நம்மளுடைய ஐரிஸ் தான் ரொம்பவே நிறைய பேசிக்கிட்டு வரா. ஏன் தெரியுமா, ஐரிஸ் இருக்கிற ஒவ்வொரு மான்சர்ஸுமே சூப்பரா டெஃபிட் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கா. நம்மளுடைய ஹீரோ எனக்கு ஏதாவது மான்சரை விட்டு விடு, நானும் கொஞ்சம் மான்சரை டெஃபிட் பண்ணணும்ல அப்படின்னு கேட்டா, என்ன பேசிக்கிட்டு இருக்க உன்னால எல்லாம் முடியுமான்னு கேக்குறா. அவ இப்போ இந்த அட்வென்ச்சரஸான வாழ்க்கை, ஒரு ராமீட்ட வேட்டையாடி அங்கேயே சாப்பிடுறது, இந்த மாதிரியான வாழ்க்கையை அவ ரொம்பவே ரசிக்க ஆரம்பிச்சுட்டா. ஸ்பேர்டுக்கும் இவ இப்படி ரசிக்கிறான்றது ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்குது. சோ எல்லாருமே ஃபேமிலியா ரொம்ப ஜாலியா வாழ்றாங்க. ஆனா பாவம் நம்மளோட ஹீரோக்கு தான் இந்த புழுவெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வேற வழி இல்லாம சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியே போறாங்க, ஒரு பெரிய சிட்டியை பாக்குறாங்க, அந்த சிட்டி ஃபுல்லா செம்ம காட்ஸ் இருக்காங்க. சோ நம்மளுடைய ஸ்பேர்டு என்ன சொல்றானா, நீங்க உள்ள போங்க, நான் அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு திருப்பி உள்ள வரேன்னு சொல்றான். சோ நம்மளோட ஹீரோ என்ன சொல்றானா, ஹே அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு யாருமே பதறக்கூடாது, நம்ம ஸ்மூத்தா போயிட்டு ஸ்மூத்தா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றானா, அப்படியே சைட்ல பாக்குறான், ஒரு பாறைய பாக்குறாங்க. இவங்க எல்லாருமே அதை பார்த்ததுக்கு அப்புறம் டைரக்டா உள்ளேயே போறாங்க. ரீசன் என்ன தெரியுமா, நம்மளுடைய ஸ்பேர்டோடைய கிரீன் கலர் ஹேர ப்ளூ கலர் ஹேரா மாத்திட்டான், அந்த ஸ்டோன் கலர் ஸ்டோன் போல. சோ அதை யூஸ் பண்ணி அவன் கலரை அவங்களுக்கு டையா யூஸ் பண்ணிட்டான். சோ இப்ப ஸ்பேர்டும் என்ன பண்றாருன்னா, செம ஜாலியா அவங்க கூட நடந்து வராரு. இப்ப நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றானா, எல்லாருமே ஒன்னா அட்வென்ச்சர் ஸ்கில்ட் போலான்னு சொல்லி நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு ஒரு அட்வென்ச்சர் ஸ்கில்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்மளுடைய ஸ்பேர்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவர் ஸ்பேர்டுன்றது யாருக்குமே தெரியல. அதே மாதிரி இவன் என்ன சொல்றானா, எங்களுடைய டீமோட பேர் டெத் எண்டுன்னு சொல்றாங்க. எல்லாருமே உங்களை பார்த்து கேவலமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி
நம்ம ஹீரோ கவலையே படலங்க. எங்களுக்கு நீங்க கில்டில் இடம் கொடுங்கன்னு சொல்லி கில்டிலையும் ஜாயின் பண்ணிட்டு எங்களுக்கு மிஷின்ஸ் கொடுங்கன்னு டாப் ரேங்க் மிஷின்ஸ் கேட்கறாங்க. ஆனா இதை உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏ ரேங்க் எல்லாம் தர முடியாது, உங்களுக்கு இ ரேங்க் எஃப் ரேங்க் சி ரேங்க் அப்படிதான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய ஹீரோ சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. சோ அந்த இடத்துல லிசார்ட் மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்றான் தெரியுமா, நம்மளுடைய ஸ்பேர்டியே காலை வச்சு நிறுத்தி மடக்க பாக்குறான். அப்ப ஸ்பேர்டு ஒரு லுக்குன்னு விடுவான். ஓ மை காட், செம டெரிஃபைங்கா பாப்போம். அதை பார்க்கும் போதே அந்த பச்சை கலர்ல லிசார்ட் மேன் இவனை அப்படியே விட்டுடுவான், சரி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல குதிரை மாதிரி ஒருத்தன் இருப்பாங்க, அவன் தாங்க ரொம்ப அதப்பா பண்ணுவான். அவனோட பெரு நோக்க பாரு, அவன் என்ன பண்ணுவானா, எப்ப பாரு இவங்க கிட்ட சண்டை வலிக்கிறதும் இவங்களை பிளாக்மெயில் பண்றதுமே பண்ணுவான். நம்மளுடைய ஹீரோ இப்பதான் நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு, நம்ம செம ப்ராகிரஸ் பண்றோம்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்பேர்டு என்ன கேக்குறானா, நீ என்ன ப்ராகிரஸ் பண்ற நினைக்கிற, நீ என்னதான் நினைச்ச அப்படின்னு கேக்கும். இப்ப பாருங்க நார்மலா ஸ்பேர்டை பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடணும், ஆனா இப்ப உங்களை பார்த்து யாரும் பயந்து ஓடல, நம்மளை பார்த்து சிரிச்சாங்க, இதுவே நமக்கான ப்ராகிரஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவங்க எல்லாருமே ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து மூணு பேருமே அங்க ஒரே இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க தங்கும் போது அந்த இடத்துல ஒரு மூணு செட் ஆஃப் குட்டி பசங்க, நாங்களும் அட்வென்ச்சரஸ் தான், நீங்க ஒரு புது கில்டா, நீங்க எங்க கூட சேரீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப இவங்களுடைய பேரை சொல்றான், டெட் எண்டன்ட்டு. என்னடா பேர் வைக்கிறீங்க குழந்தைத்தன மாதிரி, டெட் எண்டன்லாம் நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பசங்க கூட இவங்களை கலாய்க்கிறாங்க. சோ அப்பதான் அவங்க அவங்களுடைய டீம் இதுதான் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா பேசிட்டு நம்மளுடைய ஹீரோ ரூம்குள்ள போக பாக்குறான். இந்த பசங்க ஏன் தெரியுமா இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆனாங்க, இவங்க எல்லாருமே ஏரிஸ் கிட்ட சரியான அடி வாங்கினதுனால தாங்க. ஏரிஸ் கிட்ட போயிட்டு க்ரூட் அப்படின்ற அந்த டீம்ல சேர்ந்த ஒரு பையன் ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுவான். அப்புறம் தெரியாம ஏரிஸ் உடைய பட்டனையும் உடச்சு விட்டுருவான். சோ அதனால ஏரிஸ் அவங்கள செமடி அடிச்சு கடைசியில ஒரு ஃப்ரெண்டாவே ஆக்கி விட்டுட்டான். இப்ப நம்மளோட ஹீரோ ரூம்ல போயிட்டு தூங்க போறான், கண்ண மூடி கண்ணை திறக்கிறான், மறுபடியும் அந்த ஹியூமன் காடுடைய வேர்ல்டுல இருக்கான். நீ முதல்ல எதுக்கு என்ன இந்த உடம்புலயே வச்சு எப்பயுமே பேசுற, எனக்கு இந்த உடம்பு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி கத்துறான். அதே மாதிரி நம்மளுடைய ஹியூமன் காட், உனக்கு இந்த உடம்பு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு இதுலதான் உங்ககிட்ட பேச கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு, நீ நல்ல வேலையா நான் சொன்ன மாதிரி உன் பக்கத்துல இருந்த அந்த ஹியூமனை ஃபுல்லா நம்பிட்ட போலியே, சோ இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மூவ் ஆகும். நான் இப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், உன்னால முடிஞ்சா செஞ்சுக்கோ, நீ இ ரேங்க் மிஷினை செய்யணும். சோ அந்த இடத்துல ஒரு லாஸ்ட் கிட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு புது மிஷின் இருக்கும், அதை நீ போய் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அதுல எங்க இருந்து அவ்வளவு காசு வர போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா ஏரிஸ் தூங்காம இருக்காங்க. சோ என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தாத்தா எல்லாம் பத்திரமா வரங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் அவங்க மூவ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்பதாங்க ஒரு விஷயம் தெரியுது, நம்மளுடைய ஸ்பேர்ட் இருக்கான்ல அவனை வச்சு அந்த மிஷினை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு மூணாவதா ஒரு கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணை வச்சு அவனால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். சோ அவன் அதை பாத்துக்கிட்டு கரெக்டா வழியும் கண்டுபிடிச்சான். நம்மளுடைய ஸ்பேர்டுக்கு இருக்கிற அந்த மூணாவது கண்ணு நிறைய டைம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவாங்க. சோ அவன் என்ன பண்றான், ஒரு கொகையை கண்டுபிடிக்கிறான். அந்த கொகைக்குள்ள போனா கிட்டன்னு சொன்னா பெரிய பெரிய புலிகளும் பெரிய பெரிய ஜாக்வாஸும் இருக்குங்க. சோ அந்த இடத்துல ஒரு மூணு பேர் வந்து இந்த கிட்டன்ஸை துன்புறுத்துற மாதிரி பண்றாங்க. அப்ப இவங்க எல்லாருமே தனியா ஒளிஞ்சிருந்து ஒரு ஸ்னீக் அட்டாக் பண்ணி நம்மளுடைய ஹீரோவும் பிடிச்சிடறான். அப்போ ஒருத்தன் நடுவுல இருந்துகிட்டு நம்மளுடைய ஹீரோ பேசும்போது ஹீரோட வயித்திலேயே அடிச்சிடறான். நம்ம ஹீரோ ரூடியஸ் ரொம்ப ஹைட்டா பறந்து போய் விழுறான். அவன் விழுந்ததை பார்த்த உடனே நம்ம ஸ்பேர்டு என்ன பண்றானா, ஹீரோவை அடிச்சு அவனுடைய தலையை அடுத்த செகண்டே வெட்டி எடுத்துறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஸ்பேர்ட் டக்குன்னு கொலைய பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்தவன் கூட இருந்த அவங்களுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அப்படி பயத்துல இருக்காங்க. அவங்க எல்லா உண்மையும் சொல்றாங்க, நாங்க இந்த மாதிரி கிட்டன்ஸ் எல்லாம் கடத்தி எடுத்துட்டு போய் விக்கிறதுக்காக தான் நாங்க இந்த மிஷின்லயே எடுக்கிறோம். சோ அப்பதான் வேற யாரும் இந்த மிஷினை எடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக, அதனால தான் நாங்க எங்களோட ரேங்கையும் டெவலப் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் சாகணும், ஏன்னா இவன் ஒரு சின்ன குழந்தைய போய் அடிச்சிருக்கான், இவெல்லாம் என்ன வாரியர், இவெல்லாம் சாவறதே மேலுன்னு சொல்லி நம்ம ஸ்பேர்டு சொல்லுவோம். நம்மளுடைய ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், நீங்க அப்படி நடந்துக்க கூடாது, நீங்க இதுக்கப்புறம் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றப்போ நம்மளுடைய ஹெய்ரிஸ், நீ முதல்ல ரூடியஸ் சொல்றதை கேளு, அவன் ரொம்ப பெரிய புத்திசாலி, அவன் சொல்றதை கேட்கணும்னு சொல்லி நம்ம ஸ்பேர்டு அடிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பேர்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான், ஓகே இவங்க நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நான் அதே மாதிரி உங்களை விட்டு எந்த நிமிஷத்துலயும் போக மாட்டேன், நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் கண்டிப்பா உங்களை உங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன், சோ நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொல்றதையும் நிறுத்திட்டு அந்த மூணு வில்லங்கள்ல இறந்து போன அவனை ஒருத்தனை விட்டுட்டு மிச்சம் இருந்த அந்த ரெண்டு பேருமே லீவ் பண்ணிடுறாங்க. நீங்க எங்களை பத்தின விஷயத்த மத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப பெரிய வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் கிரியேட் பண்ணி விடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் கிரியேட் பண்றாங்க. சோ இந்த சமயத்துல அந்த நொக்க போறான்னு ஒருத்தர் இருந்தால அவன் வந்து இவங்களை ரொம்பவே கலாய்க்கிறான். டேய் நீங்க எல்லாம் மொக்க பீசுங்க, இந்த ஜூனியர் பசங்க எல்லாம் வந்து என்னடா சீன் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்பேர்ட் கிட்டயே ரொம்பவே முறைப்பா பேசிட்டு இருக்கான். ஆல்ரெடி இப்பதான் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கான் ஸ்பேர்ட், ஆனா இந்த நொக்க போறா நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ சொன்ன அந்த வார்த்தைக்காக ஸ்பேர்ட் அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கான். சோ இவன் நிறையவே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது நமக்கு இப்போ சுத்தமா புரியவே புரியாது. சோ இவன் என்ன பண்ண போறான், நம்மளுடைய ஸ்பேர்ட் எப்பயுமே கோவக்காரனா இருந்து விடாம கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எப்படி அவங்க அவங்களோட வீட்டை போய் சேருவாங்க, இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். மறக்காம சேனல் குக்கிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ ஜெய் பகவலி, பாய் பாய்.